ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் மாற்றி யோசி. மாற்றி யோசிப்போம், மாற்றங்களை வசமாக்கும். நான் உங்கள் வித்யாலட்சுமி. ஸோ மார்ச் ஸ்டார்ட் ஆக போகுது, எக்ஸாம் டைம். ஸோ இந்த எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும் பொழுது முக்கியமாக ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காக இருக்கும். என்னது அப்படின்னா ப்ரோக்ராஸ்டினேஷன், அதாவது ஒரு வேலையை ஒத்தி போடுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா சைக்காலஜிக்கலாக நமக்கு ஒரு விஷயம் பிடிக்கலை அப்படின்னு சொன்னாலும், இல்லை அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதை தள்ளி போடுறதுக்கு என்ன வழி அப்படின்னா பார்ப்போம். ஸோ அதை விட்டுட்டு வேறு வேறு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் பசங்களை படி அப்படின்னு நீங்கள் உட்கார சொன்னீங்கன்னா, படிக்க உட்காரும்போது அதை எடுத்து தட்டுமா, இதை எடுத்து தட்டுமா, அந்த ஹெல்ப் பண்ணவா, இந்த ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மொபைல் எடுத்து உட்கார வைக்கும் போது நீங்கள் என்ன கூட்டாலும் அவங்க காதிலேயே விழாது. பிகாஸ் மொபைல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதுலேருந்து அவங்க எழுந்திருக்க முடியாது. பட் படிப்பு அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சமாக இருக்கிறதுனால தே ஆர் கெட் ஈஸிலி டிஸ்ட்ராக்டட். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வேறு ஏதாவது வேலை பண்ணலாமா அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த எக்ஸாம் டைமில் ஒரு மிகப்பெரிய செட்பேக்காக இருக்கும். இதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு விஷயத்தை ஒரு பெரிய டாஸ்க்காக நம்ம பார்க்கும்போது தான் பயமாக இருக்கும், ஐயோ இவ்வளோ பெருசாக அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ப்ரோக்ராஸ்டினேஷன் தள்ளி போடுறீங்க அப்படிங்கிறத ஒத்துக்கோங்க. ஆமாம், நான் இந்த ஒரு பழக்கத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் ஒத்துக்கணும். அது மேபி உங்கள் லேசினஸ்னால இருக்கலாம், இல்லை உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்தை நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி நான் வெளியில் வருது அப்படிங்கிறத யோசிக்கணும். ஸோ உங்களுடைய டாஸ்க்கை சின்ன சின்னதாக பிரித்து வச்சுக்கோங்க. படிக்கணும் அப்படின்னோன்னா எடுத்து அஞ்சு சப்ஜெக்ட் புக்கையும் நீங்கள் மேலே தூக்கி வச்சு நோட்டை பரப்பி வச்சிங்கன்னா ஐயோ அப்படின்னு தலை சுற்று தான் சுற்றும். ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப நீங்கள் வீக் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களோ, ஐ கேன் டூ தட் அப்படின்னு முதல்ல அந்த சப்ஜெக்டை எடுத்து மேலே வைங்க. சின்ன சின்ன டாஸ்க், முதல்ல ஒன் வேர்டு, அதுக்கப்புறம் டூ மார்க், அப்படி சின்ன 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 கோல்ஸாக செட் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களால் முடியும். மூணாவது, டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள், உங்களை சுற்றி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற விஷயங்கள் இருக்கக்கூடாது. அதை முதல்ல பார்த்துக்கோங்க. எக்ஸ்க்ளூசிவ்லி உங்கள் மொபைல் ஃபோன், பிகாஸ் மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருந்தால் ஏதாவது ஒரு மெசேஜ் ஒரு காமன் நேரத்துக்கு வரலன்னா கூட ஐயோ மொபைல் ஸ்விட்ச் ஆஃபில் இருக்கா அப்படின்னு எடுத்து பார்க்க தோணும். ஒன்ஸ் நீங்கள் மொபைலில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவ்வளோதான், அதில் எப்படி டைம் ஓடுதுன்னு தெரியாது. ஸோ உங்களுடைய மொபைலில் ஒன்று, உங்கள் மொபைலில் கண்ணுக்கு தெரியாமல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி எங்கேயாவது வச்சிடலாம், இல்லையா மொபைலோட வால்பேப்பரில் உங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட், கோ அண்ட் ரீட் ஃபர்ஸ்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு வால்பேப்பர் வச்சிங்கன்னா அதை பார்க்கும்பொழுது ஆகாக நம்ம வேலையை விட்டுட்டு நம்ம பார்க்குறோமே அப்படின்னு தோணும். அதனால் அதை வச்சுட்டு நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். நடுவில் அதாவது 20-10 அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது, 20 நிமிஷம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அடுத்து ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். அந்த 10 மினிட்ஸ் பிரேக்கில் தயவுசெய்து மொபைல் பார்க்காதீங்க. எழுந்திரிச்சு ஒரு வாக், அது ஒரு நல்ல ஒரு மியூசிக்கை லிசன் பண்ணிவிட்டு திருப்பி படிக்க வந்து உட்காருங்க. அண்ட் இதை முடித்ததுக்கப்புறம் எனக்கு முடிச்சிட்டேனே அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர் பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எழுதி பாருங்கள். இன்னும் டைம் இருக்குது, அதுதான் நான் சொல்லுவேன், இன்னும் டைம் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலும் கூட உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். நாளை நாளைன்னு தயவு செய்து தள்ளி போடாதீங்க. நாளைக்கும் தள்ளி போட்டாலும் நீங்கள் தான் படிக்கணும். ஸோ இந்த நிமிஷத்தில் நம்ம இந்த தள்ளி போடுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூக்கிறோம். ஏன் அப்படின்னா, நீங்கள் தள்ளி போடுறது அப்படிங்கிறது உங்களுடைய வேலைகளை மட்டும் நீங்கள் தள்ளி போடல, உங்களுடைய வெற்றியை தள்ளி போடுறீங்க, உங்களுடைய மதிப்பெண்களை தள்ளி போடுறீங்க, உங்கள் சாதனையை தள்ளி போடுறீங்க. ஸோ தயவு செய்து முதல்ல அதை தூக்கி எறிவோம். ஃபர்ஸ்ட் இப்போ உடனே படிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷனோட உங்களுடைய ஸ்டடி டேபிளில் போய் உட்கார ஆரம்பிங்க. அண்ட் உங்கள் ஸ்டடி டேபிள் நீட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு படிக்க தோணும். ஸோ மேக் இட் க்ளீன், உங்களை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. அப்போ தான் படிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வரும். ஸோ ஆல் த பெஸ்ட்.